ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு திருடனுமே வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த மனிதர் சின்ன வயசுலேருந்தே நல்லவராக தான் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் வறுமையின் காரணமாக திருடு தொழிலை அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் திருட போக எல்லா இடங்கள்லையுமே மாட்டிக்குவார். இதனால் என்னாச்சுன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவர் ஒரு பெரிய திருடன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து அவருக்கு சூட்டப்பட்டுருச்சு. எல்லாருமே அவரை பார்த்தாவே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே அவருக்கு வேலை கூட தரமாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த மனிதர் என்ன தான் திருந்தி வாழணும்னு நினச்சா கூட அவருக்கான வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஊரில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. இந்த மனிதர் வர்றதை பார்த்தாவே எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவருமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் இரவு நேரங்களில் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லா வீடுகளிலுமே காவலாளிகள் போட்டுட்டாங்க. எல்லா வீடுகளிலுமே ரொம்ப விழிப்போடு இருந்ததுனால இவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே திருட முடியல. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை தோணுது. அதே ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அவருடைய வீடு மட்டும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்கே எப்போவுமே ஜென் குரு மட்டும் தனிமையில் தான் இருப்பார். பகல் நேரத்தில் ஃபுல்லாக அந்த ஜென் ஆசிரமத்தில் இருப்பார். எல்லா மக்களுக்குமே தேவையான விஷயங்களை சொல்லுவார். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு பழகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு போயிடுவார். இது தினமும் நடக்கிறது தான். இவர் ஒரு சில வாரங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு இரவு எப்படியாவது இந்த ஜென் குருவோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்களை திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் முடிவு பண்ணதை போலவே நள்ளிரவு ஒரு 12 மணி அளவில் அந்த ஜென் குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த ஜென் குரு நல்லா உறங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு தெரியாமல் அந்த கதவை உடச்சி உள்ளே போகிறாரு. போயிட்டு அவருக்கு கையில் கிடைச்ச எல்லா பொருட்களையுமே எடுத்து ஒரு பெரிய பையில் போட்டுக்கிட்டாரு. எல்லாத்தையும் போட்டு கட்டி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி அந்த சென் குரு நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்த உடனே இந்த திருடருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் யோசிச்சுக்கிட்டே நிற்கும் போது இந்த சென் குரு அவரை பார்த்து, என்னப்பா எல்லா பொருட்களுமே எடுத்துகிட்டு போகிறேன், இப்போ இதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே, சரி சென் குரு சென் குரு தான், அவருக்கு வந்து கோபம் எதுவும் வரலை, நம்ம எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு விட்டுறாரு போல். ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த பொருட்கள்னால தான் என்னுடைய இன்னும் ஒரு சில வாரங்கள் என்னுடைய வாழ்க்கையை நடத்த போகிறேன், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிவிட்டு அடுத்த ஒரு சில வினாடிகளில் அங்கேருந்து காணாமல் போயிடுறாரு. இப்போ என்னென்னா, அப்படி தப்பிச்சு போன அந்த திருடன் இந்த பொருட்களை எப்படியாவது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர் சந்தையாக போய் போய் விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்படி விற்கும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களையுமே தெரிஞ்சு போச்சு, இந்த மனிதர் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து திருடிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஜென் துறவியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ காவலர்கள் வந்து இந்த மனிதரை அந்த பொருட்களோட சேர்த்து கையும் களவுமாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த பொருட்கள் எல்லாம் ஜென் குருவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும் இல்லையா, அந்த சாட்சிக்காக அந்த ஜென் துறவியவே கூப்பிடுறாங்க. இப்போது நீதிமன்றத்துலேருந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பொருட்கள் எல்லாமே ஒருத்தர் திருடிட்டு வந்திருக்காரு, அந்த பொருட்களை நீங்கள் வந்து அடையாளம் காணுங்க, அதே மாதிரி திருடிட்டு போன அந்த மனிதரையுமே நீங்கள் தான் வந்து அடையாளம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வருது. இப்போது நீதிமன்றத்தில் சொன்ன அந்த நாளுமே வருது. இப்போ இந்த சென் குரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. எல்லாருமே இருக்காங்க, நீதி அரசருமே அங்கே இருக்காரு, இவரை கைது செஞ்ச அந்த காவலர்கள் இருக்காங்க. இப்போ அந்த குற்றவாளி கூண்டில் இந்த திருடரை வந்து நிற்க வச்சுருக்காங்க. இப்போது அவருக்கு எதிர் திசையில் இருக்கிற இன்னொரு கூண்டில் இந்த சென் துறவி வந்து நிற்க சொல்கிறாங்க. இப்போது அந்த நீதிமன்றத்துக்கான ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ அந்த சென் குருக்கிட்ட நீதிபதி கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே உங்களோடது தான், அது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உங்களை அறியாமலே இந்த மனிதர் உங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு வந்திருக்காரு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு பல இடங்களில் விற்கவுமே ட்ரை பண்ணியிருக்காரு, அப்படி அவர் விற்கும் போது தான் அங்கே இருக்கிற மனிதர்கள் தகவல் சொன்னாங்க, அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது உங்களோடது தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யுங்க. இரண்டாவது, இந்த மனிதர் உங்கள் வீட்டில் திருடிட்டு தான் வந்தார் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கொடுங்க, அப்படி கொடுத்தா தான் இந்த மனிதருக்கு நாங்கள் வந்து தண்டனை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜென் குரு நீதிபதி கிட்ட, ஐயா
நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இந்த பொருட்கள் எல்லாமே என்னோடது தான், எங்கள் வீட்டில் இருந்ததை அவர் எடுத்துகிட்டு போனார். ஆனால் என்னென்னா, நீங்கள் இரண்டாவதாக சொன்னீங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டிலேருந்து திருடிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப தவறான ஸ்டேட்மெண்ட்டுங்கய்யா. நான் தான் வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மனிதர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டேன், அதுக்கு பதிலாக அவர் எனக்கு நன்றியுமே சொல்லிட்டு போனார், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் குரு சொல்கிறாரு. இப்போ நீதிபதி அந்த குற்றவாளிகிட்ட, என்னப்பா அவர் சொன்னது உண்மைதானா, நீ பொருள்லாம் எடுத்துகிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த திருடருமே, ஐயா அவர் சொல்கிறது உண்மைதான், எல்லா பொருட்களுமே எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த விவாதங்கள்லாம் கேட்டதுக்கப்புறமா நீதிபதி, சரி அந்த ஜென் குரு தான் எல்லா பொருட்களையுமே இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிவிட்டுருக்காரு, அதனால் அந்த திருடருமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காரு, இந்த வழக்கை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாரு. இப்போ வெளியில் வந்து அந்த திருடர் அந்த ஜென் குருவோட காலில் விழுந்து வணங்குறாரு. ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் உணர்றேன், இன்னையிலிருந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேங்க ஐயா, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த திருட்டு தொழிலை மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட சத்தியம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா அந்த ஜென் குரு, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, நீ இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நீ போய் வேலை கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க, யாருமே உன்னை நம்புறதுக்குமே தயாராக இல்லை, நீ என்ன தான் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட மக்கள் உன்னை நம்ப மாட்டாங்க, உனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்னன்னா, நீ இதுக்கப்புறம் என்னுடைய வீட்டிலே தங்கிக்க, என்கூடயே இதுக்கப்புறமா நீ வந்து அந்த ஜென் ஆசிரமத்துக்கு வா, எனக்கு அந்த ஜென் ஆசிரமத்தில் உனக்கு ஒரு சில வேலைகள்லாம் கொடுக்குறேன், அது எல்லாத்தையுமே செய், அங்கே சுத்தம் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நீ செய், உனக்கு என்ன பணம் தேவை இருக்கோ அதையுமே நான் உனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு சம்பளமாக கொடுத்துட்றேன்ப்பா, இது உனக்கு ஓகேனா சொல் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த திருடனுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு, அந்த சென் குருவை கட்டி அணைச்சி ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. அன்னையிலிருந்து அந்த திருடரை ஒரு நல்ல மனிதராக மாற்றி அந்த சென் ஆசிரமத்திலே ஒரு சின்ன வேலையுமே போட்டு கொடுக்குறாரு. அப்போயிலிருந்து அந்த திருடர் அதுக்கப்புறம் எந்த ஒரு திருடு தொழிலுக்குமே போகலை, ரொம்ப ஒரு நல்ல மனிதராக இந்த சென் குருவுக்கு ஒரு நல்ல சீடராகவுமே விளங்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே, நம்ம சின்ன குழந்தைகளாகட்டும் இல்லை பெரிய மனிதர்களாகட்டும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சின்ன தப்புகள் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த தப்புகளை நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவில் என்ன ஆகும்னா, இப்போ அந்த தப்புகள் நான் செய்யாமல் இருந்தாலுமே அதை வந்து எனக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க போகிறாங்க, அதுக்கு பதிலாக அந்த தப்பை செஞ்சிட்டே போயிட போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு குற்றவாளிகளுமே உருவாக்கப்படுறாங்க. அதனால் இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளாகட்டும் இல்லை உங்கள் வீட்டு உறுப்பினர்களாகட்டும் ஏதாவது தவறுகள் செஞ்சாங்கன்னா தயவு செஞ்சு அதை திரும்ப திரும்ப அவங்கள சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காதிங்க, அவங்க செஞ்ச தவறை மட்டும் உணர வைங்க, அவங்கள மன்னித்து அதுக்கப்புறம் அவங்கள ஒரு நல்ல மனிதராக மாற்றுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரையுமே உருவாக்கணும்னா கண்டிப்பாக நாமளுமே ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.